ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். உங்களது இல்லத்தில் ஸ்ரீ வாராகி அம்மன் இருப்பதை உணர்த்தும் அறிகுறிகள் தான் இவை. நான் இப்போ சொல்ல போகிற இந்த அறிகுறிகளில் ஏதாவது ஒன்றை உணர்ந்தாலும் உங்களது இல்லத்தில் ஸ்ரீ வாராகி அம்மன் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து கொண்டு இருக்கிறாள் என்று அர்த்தமாகும். எந்த வீட்டில் வாராகி அம்மன் நிரந்தரமாக தங்கிவிட்டாலோ அந்த வீட்டில் கஷ்டங்கள் என்பதே இருக்காது. அனைத்து கஷ்டத்தையும் இவள் பஸ்பமாக ஆக்கி அந்த வீட்டிலேயே நிரந்தரமாக தங்கிவிடுவாள். ஒருவரது வீட்டில் கஷ்டங்கள் மாறி மாறி வந்து கொண்டு இருந்தால் அந்த வீட்டில் வாராகி அம்மன் வழிபாடு மிக மிக அவசியமாகும். சரி, இப்போ நாம உங்களது வீட்டில் வாராகி அம்மன் இருக்கிறாளா என்பதை உணர்த்தும் அறிகுறிகள் எவை என்று பார்க்கலாம். ஒரு சிறிய வேண்டுகோள், இந்த பதிவு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ அந்த பதிவில் நம்ம போகலாம். வாராகி அம்மன் என்பவள் உக்கிர தெய்வமாவாள். இந்த உக்கிர தெய்வமான வாராகி அம்மன் குழந்தை மனம் கொண்டவளாக இருக்கின்றாள். இந்த குழந்தை மனம் கொண்ட வாராகி அம்மன் நம்மை காக்கும் தெய்வமாகவும் நமக்கு இஷ்ட தெய்வமாகவும் நம்முடைய குல தெய்வமாகவும் இதற்கும் மேலாக ஒரு அன்னையாகவும் இருக்கின்றாள். இந்த அனைத்து ரூபத்தையும் கொண்ட இந்த வாராகி அம்மன் ஒருவரது இல்லத்தில் வந்து அமர்ந்து விட்டாலே அந்த வீட்டில் இருக்கின்ற அனைத்து கஷ்டத்தையும் இவள் பஸ்பமாக ஆக்கிவிடுவாள். கஷ்டத்தை நீக்கக்கூடியவள் தான் இந்த வாராகி அம்மன். கடன் பிரச்சனையாக இருக்கலாம், கணவன் மனைவிக்குள் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது எதிரிகளினால் தொல்லை இருக்கலாம். இவை எதுவுமே இல்லாமல் வீட்டில் யாராவது அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு கொண்டு இருப்பார்கள். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் அந்த வீட்டில் வாராகி அம்மன் வழிபாடு மிக மிக அவசியமாகும். உங்களுடைய குல தெய்வம், இஷ்ட தெய்வம், காக்கும் தெய்வம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர்களுடன் சேர்த்து இந்த வாராகி அம்மனையும் வைத்து நீங்கள் வழிபட்டீர்கள் என்றால் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் பெரும் மாற்றத்தை கண்கூடாக பார்ப்பீர்கள். சரி, இப்போ நாம உங்களது வீட்டில் வாராகி அம்மன் இருக்கிறாளா என்பதை உணர்த்தும் அறிகுறிகள் என்னென்ன என்று பார்க்கலாம். முதலாவதாக, உங்களது வீட்டில் வாராகி அம்மன் வந்து அமர்ந்து விட்டால் என்பதை உணர்த்தும் அறிகுறி, உங்களது வீட்டில் வாராகி அம்மனின் படமோ விக்கிரகமோ இல்லாமல் இருக்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் அடுத்தவர்களின் வீட்டுக்கு செல்லும்போது அங்கு வாராகி அம்மனின் படத்தையோ விக்கிரகத்தையோ திடீரென்று பார்க்க நேரிடும். அப்படி வீடுகளில் இல்லை என்றாலும் ஏதாவது பொது இடங்களில் செல்லும் போதோ அல்லது கடைக்கு செல்லும் போதோ அந்த இடத்தில் நீங்கள் திடீரென்று வாராகி அம்மனின் படத்தையோ விக்கிரகத்தையோ பார்க்க நேரிடும். வாராகி அம்மன் அந்த நேரத்தில் உங்களுக்கு அவள் காட்சி தருகின்றாள். காட்சி தருவதுடன் கிடையாது, உங்களது வீட்டிலும் வந்து அவள் நித்திய வாசம் செய்ய ஆரம்பித்து விட்டாள். அதனால்தான் அவள் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு காட்சி தர வேண்டும் என்று அடுத்தவர்களின் வீட்டிலோ அல்லது பொது இடங்களிலோ அல்லது கடைகளிலோ அவள் உங்களுக்கு காட்சி தந்திருக்கிறாள் என்று அர்த்தமாகும். இந்த மாதிரி உங்களுக்கு அவள் காட்சி தரவில்லை என்றால் பன்றியின் ரூபமாக அவள் உங்களுக்கு காட்சி தருவாள். பன்றியின் முகம் கொண்டவள்தான் இந்த வாராகி அம்மன். அதனால் திடீரென்று கூட்டமாக நீங்கள் பன்றியை பார்க்க நேரிடலாம், அல்லது ஒன்று இரண்டு பன்றிகளை நீங்கள் பார்க்க நேரிடலாம். நேரிலோ அல்லது கனவிலோ நீங்கள் பன்றிகளை பார்த்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வாராகி அம்மன் காட்சி தந்து விட்டாள் என்று அர்த்தமாகும். இந்த மாதிரி வாராகி அம்மனின் அருளும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைத்து விட்டாலே உங்களது இல்லத்தில் வாராகி அம்மன் நித்திய வாசம் செய்கின்றாள் என்று அர்த்தமாகும். அடுத்ததாக, மஞ்சள், குங்குமம், சந்தனம், வேப்ப இலை வாசனை. திடீரென்று உங்களது இல்லத்தில் வேப்ப இலை வாசனை வரலாம். ஆனால் உங்களது வீட்டை சுற்றி வேப்ப மரம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது உங்களது வீட்டில் நீங்கள் வேப்ப இலை பெருத்து வைக்காமலும் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கின்ற சமயத்தில் திடீரென்று வேப்ப இலை வாசனை வரும்போது அந்த இல்லத்தில் வாராகி அம்மன் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து கொண்டு இருக்கிறாள் என்று அர்த்தமாகும். சில நேரத்தில் வாசனை நிறைந்த மலர்கள், அந்த மலர்கள் உங்களது வீட்டில் இல்லாமல் இருக்கலாம். அந்த மலர்களின் வாசனை உங்களது வீடு முழுவதும் வீச ஆரம்பிக்கும். அந்த மனம்
ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது, லைட்டாக தான் இருக்கும். ஆனால் உங்களது வீட்டின் தோட்டத்திலும் அந்த வாசனை கொண்ட மலர் இருக்காது. அதே மாதிரியே உங்களது வீட்டு ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் அந்த மாதிரி பூக்களை வாங்கி வைத்திருக்க மாட்டீர்கள். திடீரென்று ஏதாவது ஒரு பூவின் வாசனை உங்களுக்கு தெரியும். இதை உணர்ந்தாலே உங்களது வீட்டில் வாராகி அம்மன் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து கொண்டு இருக்கிறாள் என்று அர்த்தமாகும். அடுத்ததாக, உங்களது வீட்டில் வாராகி அம்மனின் படமும் இருக்காது, விக்கிரகமும் இருக்காது. ஆனால் உங்களது வீட்டின் பூஜை அறையில் ஏதாவது ஒரு பெண் தெய்வத்தின் படமோ விக்கிரகமோ இருக்கும். அந்த பெண் தெய்வத்தின் நெற்றியில் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வைத்திருப்பீர்கள். கழுத்திலோ தலையிலோ அவளுக்கு நீங்கள் பூவை சூட்டியிருப்பீர்கள். அதே மாதிரியே எலுமிச்சம்பழம் அவளது காலடியில் வைத்திருப்பீர்கள். இந்த மாதிரி இருக்கின்ற பொருட்கள் திடீரென்று கீழே விழுந்தால் அந்த இடத்தில் வாராகி அம்மன் இருக்கிறாள் என்று அர்த்தமாகும். இந்த பொருள் கீழே விழுந்ததுன்னா சில பேருக்கு பயம் வந்துவிடும். நாம் வைத்த இந்த பொருளை அம்மன் ஏற்றுக்கொள்ளவில்லையோ என்று நினைப்பார்கள். அது முற்றிலும் தவறு. பயப்பட தேவை கிடையாது. நீங்கள் வைத்த இந்த பொருட்களை அந்த அம்மன் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்கின்றாள் என்றுதான் அர்த்தமாகும். அதனால் மஞ்சள் குங்குமமோ அல்லது பூவோ எலுமிச்சம்பழமோ எது கீழே விழுந்தாலும் அந்த இடத்தில் குல தெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் காக்கும் தெய்வமாகவும் இருக்கின்ற வாராகி அம்மன் நிரந்தரமாக தங்கிவிட்டாள் என்று அர்த்தமாகும். அதனால் இந்த குறிப்புகளெல்லாம் உங்களது இல்லத்தில் இருந்தால் கண்டிப்பாக வாராகி அம்மன் இருக்கிறாள் என்று தான் அர்த்தமாகும். இதற்கு மேலேயும் ஏதாவது அறிகுறிகள் உங்களுக்கு தென்படலாம். அப்படி தென்பட்டால் கண்டிப்பாக எனக்கு நீங்கள் கமெண்டில் மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.